Hello, vanakkam and welcome to Tamil Fact. இன்னைக்கு உங்களுக்காக 10 facts about Naagini. Let's go. நாகினி சீரியல் மாதிரி ஜீ தமிழ்லையும் நாகராணிங்கிற பேரில் ஒரு சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிட்டு வருது. அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட், அதாவது நாகமணி களவு போன கதையை நோக்கி தான் போயிட்டு இருப்பாங்க. நாகினி ஃபேன்ஸுக்கு ஒரு குட் நியூஸ், அக்டோபர் மாதம் நாகினி சீரியலோட செகண்ட் சீசனை ஹிந்தியில் கலர்ஸ் டிவி டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தமிழ்லையும் செகண்ட் சீசனை எப்படியாவது டப் பண்ணி கூடிய சீக்கிரமே ஒளிபரப்புவாங்க என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. லெட்ஸ் சி. ஹாரி பாட்டர் அண்ட் த கோப்லெட் ஆஃப் ஃபயர் என்கிற ஹாலிவுட் படத்தில் லார்ட் வோல்டமார்ட்டோட பாம்புக்கும் நாகினிங்கிற பேரை தான் வச்சிருப்பாங்க. நாகினி சீரியல் ஹிந்தியில் எடுக்கப்பட்ட ஒரு சீரியல், அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கடந்த வருஷம் நவம்பர் மாதத்திலிருந்து கலர்ஸ் டிவி என்கிற சேனல் மூலமாக இந்த சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டது. கரண்ட்டாக ரிஷ்டி சேனல் இதை ரீடெலிகாஸ்ட் பண்ணிட்டு வர்றாங்க. இந்த சீரியல்ல கார்த்திக் என்கிற ரோலை பிளே பண்ற அர்ஜுன் பிஜிலானி ஆல்ரெடி டைரக்ட் இஷ்க் என்கிற படம் மூலமா பாலிவுட்ல அறிமுகமாயிட்டாரு. நாகினி சீரியலை தமிழ்ல மட்டுமில்ல, தெலுங்கு, மலையாளம், ஏன் சிங்களத்துல கூட டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஈவன் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. முதல் முதலாக ஜூன் மாசம் 27ஆம் தேதி தான் சன் டிவி மூலமா தமிழ்ல இந்த சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்டது. ஆக்சுவலாக ஹிந்தி வேர்ஷனில் ஒரு எபிசோடோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44 to 55 minutes இருக்கும். பட் தமிழில் ஒரு எபிசோடோட லென்த் வந்து ஜஸ்ட் 20 to 25 minutes. இந்த சீரியலோட ஃபர்ஸ்ட் சீசனுக்கே நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சிருந்தது. குறிப்பாக இந்த சீரியலை ப்ரொடியூஸ் பண்ண பாலாஜி டெலிஃபிலிம்ஸ்ங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு, அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த சீரியலில் பர்ஃபார்ம் பண்ண சுதா சந்திரன், அர்ஜுன் பிஜிலானி, மௌனி ராய் அண்ட் அதா கானுக்கு பெரிய பெரிய அவார்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருந்தது. நாகினி சீரியலோட ஒரிஜினல் வேர்ஷனில் 60 episodes மட்டும்தான் அடங்கியிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தது 10 ஃபேக்ட்ஸ் அபவுட் நாகினி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த முறை சந்திப்போம் அன்பு நண்பர்களே. குட் பாய்.